ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதுமாக நாங்கள் வியாக்குல வியாழனாக, பெரிய வியாழனாக, கட்டளை வியாழனாக நாங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நீர் ஏற்படுத்தின ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய பங்குதாரர்களாக நாங்கள் அந்த உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டினால் ஆகிலும் ஏற்பட்டிருக்கின்ற இடையூறுகள் நிமித்தமாக நாங்கள் கொண்டாட முடியாதிருக்கின்ற இந்த திருவருட் சாதனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஆகிலும் இந்த காலை தியானத்தின் மூலமாக உம்மை குறித்தும் உம்முடைய அன்பை குறித்தும் புரிந்து கொள்ள இறைவனை அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 13:11-16. யாத்திராகமம் 13:11 முதல். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானான் தேசத்தில் வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. அவைகளுள் ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டையால் மீட்டுக்கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளின் முதற் பேரான சகல நர ஜீவன்களை மீட்டுக்கொள்வாயாக. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்படுத்தியிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தின் மனிதரின் தலை பிள்ளர் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொண்டு போட்டார். ஆகையால் கற்பத்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பெயர்கள் அனைத்தையும் மீட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையின் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை, நாம் வாசிக்க கேட்கப்பட்ட வேத பகுதியினுடைய முது வேத பாடல்களானது யாத்திராகம் 12:13-13:16 ஆகிலும் இந்த நாளுக்காக நான் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரமே தேர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை கடவுள் பலி கேட்கக்கூடியவரா? ஆகிலும் மனிதனுடைய முதல் மகன் தலைப்பேற்றை கடவுள் பலி கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி நாம் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒருவேளை பண்டைய நாகரிகத்தினுடைய மிக முக்கியமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் அவர் நாம் பலி கொடுக்கின்ற பொழுது நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், கடவுள் எல்லா விதமான சுகபலன்களையும் நமக்கு தருவார் என்று மக்கள் நம்பினார்கள். ஒருவேளை இன்றைக்கு கணவன் இறந்த பிறகு மனைவியும் தீயிட்டு கொளுத்தப்படுகின்ற ஒரு மதத்தை இருக்கின்ற ஒரு நாட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்திலும் கூட சிறு பிள்ளைகள் புனித நதியான கங்கை யமுனை சரஸ்வதியிலே தங்களுடைய பிள்ளைகளையும் தூக்கி போட்டவர்கள். ஏனென்றால் அன்றைக்கு சொல்லப்பட்ட மிக உன்னதமான கருத்து என்னவென்றால், இந்த புனித நதியிலே உங்களுடைய பிள்ளைகளை, அதிலும் குடும்பத்தில் பிறந்திருக்கிற தலைப்பிள்ளைகளை நீங்கள் பலியிடுவீர்கள் என்றால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் காலப்போக்கிலே என்ன நடந்தது என்றால்,
பெண் குழந்தைகளை அனைத்தையும் அவர்கள் புனித நதியிலே தூக்கி எறிய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் பெண் என்பவள் மிகவும் அங்கே கொடுமையாக நடத்தக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக ஒரு பெரிய சுமை அந்த குடும்பத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அங்கே நாம் காணுகின்ற மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் அங்கே மாற்றம் காணப்படுகிறது. ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் பலி கேட்கக்கூடியவராக இருக்கின்றாரா? இங்கே 13:13 நாம் பார்க்கின்றோம், ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் தலையீற்றை மீட்பாய். ஏனென்றால் ஒரு ஆட்டின் மூலமாக அதை பலி கொடுத்து அதற்கு ஈடாக கொடுத்து ஒரு கழுதையை நீ மீட்கலாம், ஆக அதற்கு சமமான ஒன்றாக ஆட்டை நீ கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே 13:13 நாம் பார்க்கின்றோம். ஏன் பலி கொடுக்க முடிகிறது? ஏனென்றால் அது உயிருள்ள ஒன்றை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது நாம் பலி கொடுத்துறோமோ அப்பொழுதே அது இறைவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு பலியாக நாம் கொடுக்கின்றோம். ஆகவேதான் அங்கே ஆபேல் காயின் இரண்டு பேரும் காணிக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே ஆபேல் ஆடுகளுடைய தலையீற்றை கொண்டு வந்து பலியிடுகின்றான். காயின் தன்னுடைய விளைநிலத்தில் இருந்த அனைத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கின்றான். கடவுளுடைய பார்வையில் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த இரண்டு காணிக்கைகளையும் மிக சிறப்பானது எதுவென்றால் ஆட்டை பலியிடுவது. ஏனென்றால் அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அது கடவுளுடைய பார்வையில் உன்னதமானதாக காணப்படுகிறது. அங்கே கடவுள் ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய மகனை எனக்காக நான் பலி கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மோரியா மலையின் மீது கடவுள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அவர் தருகின்றார். நீ எவ்வளவாக என் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன், உன் பையன் மீது கையை வைக்காதே என்று சொன்ன அதே கடவுள் இன்றைக்கு பலி கேட்கக்கூடியவராக இருக்க முடியுமா? மாறாக அதன் மூலமாக மற்றொரு ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே நியாயாதிபதிகளிலே மற்றொரு விசேஷமான ஒரு சம்பவத்தை நம்மால் காண முடியும். அது 11:11 எப்தா என்கின்ற ஒரு நீதி தலைவர், இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அவர், அவருடைய பாரம்பரியமான கடவுள் வேறு, ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய படைத்தலைவராக தலைப்பதியாக தேர்ந்து கொண்டு மீதியானரை பெலிஸ்தியரை அவர் வெற்றி கொள்வதற்காக போருக்கு புறப்பட்டு போகின்றார். அப்படி புறப்பட்டு போகின்ற பொழுது அவருடைய குடும்ப தெய்வத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், நியாயாதிபதிகள் 11:30 ஆண்டவரே, நான் போரில் வெற்றி பெற்று என் வீட்டிற்கு நான் திரும்பி வரும்போது என் கண்களில் எது முதன்மையாக தென்படுகிறதோ அதையே நான் உமக்கு பலி கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே கடவுளோடு ஒரு பொருத்தனை செய்து கொண்ட ஒரு மனிதனாக போகின்றார். போகின்ற இடத்திலே அவர் வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்று அவர் வீட்டிற்கு திரும்பி வருகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற ஒரே மகள் தன்னுடைய அப்பாவை வரவேற்பதற்காக ஓடோடி வருகின்றாள். இதை கண்ட எப்தா ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகின்றார். கண்ணீர் வடிக்கின்றார், வேதனைப்படுகின்றார். தன்னுடைய மகள் தன்னுடைய வாயாலே பலி கொடுக்க வேண்டியதாகி போய்விட்டதே என்பதை அவர் நினைத்து வருந்தினாலும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையோடு கூட அந்த குழந்தையை அவர் பலி கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றான். ஒருவேளை அன்பானவர்கள், இந்த எப்தா தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வெற்றி பெறுவதற்காக எதிரிகளிலிருந்து மீட்பதற்காக தன்னுடைய சொந்த மகளையே பலி கொடுக்க விரும்புகின்ற ஒரு அன்பான ஒரு தகப்பன் மாத்திரமல்ல, பொறுப்புள்ள ஒரு நாட்டினுடைய தளபதியாக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்களே, அதே மையமான கருத்தை கொண்டு நாம் பார்க்கும்போது இங்கே எபிரேயர் நூலிலே அதை தான் அதனுடைய ஆசிரியர் சிறப்பாக எழுதுகின்றார். எபிரேயர் 9:12 நாம் பார்க்கின்றோம், அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்கோட்டுகளின் இரத்தம் அல்ல, அவருடைய சொந்த இரத்தமே. ஆகவே கடவுள் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு ஏன் கொடுத்தார் என்று யோவான் 3:16 நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவர் மூலமாக மீட்பு பெறக்கூடியவர்கள். ஆகவே கடவுள் இவ்வளவாய் தன் உலகத்திலே அன்பு செலுத்தினார் என்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே ஒருவேளை அன்பானவர்களை, அங்கே ஆபிரகாம் கடவுள் கேட்டுக்கொண்டதன் பொருளிலே தன்னுடைய மகனையே அவர் பலி கொடுக்க சித்தமாக இருந்தார். எப்தா தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் மகளையே பலி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இறைவன் இந்த உலகத்தையே மீட்பதற்காக
தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை தான் இங்கே எபிரேயர் 10:10 நாம் பார்க்கின்றோம். இந்த திரு ரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம்முடைய உடலை பலியாக செலுத்தியதன் மூலமாக நாம் அனைவரும் தூயவராக பட்டிருக்கின்றோம். ஆகவே கடவுள் இவ்வுலகத்திலே தன்னுடைய குமாரனின் மூலமாக மீட்டுக்கொள்ள சித்தமானபடியினாலே அவரையே தம்மை மீட்பதற்காக தன் குமாரனையே கொடுத்தார் என்பதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இறைவனுடைய அன்பை உணர்ந்திருக்கின்ற நாம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மீதும் நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டவராக இருக்கின்றோம். இறைவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திரு சுபின், திரு பீட்டர், திரு ஹேலன், பெஞ்சமின், திருமதி விமலா, திரு பிரபாகரன், திருமதி எம் எஸ் லிட்டில் ஃப்ளவர், திருமதி ஜெனிஃபா ஜபராணி, திருமதி ஷெரின் சுகுமார், திரு ரவீந்திரன், திரு காந்திராஜன், திரு மதியழகன், திரு சாமியல் லோகநாதன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். இன்று மாலை 7:30 அளவில் இன்றைக்கு நமக்குரிய வியாக்குல வியாழனுக்குரிய ஆராதனை நடைபெறும். பெரிய வெள்ளிக்கிழமை நாளை இருக்கிறபடினால காலை தியானம் இருக்காது. சரியாக 11:00 மும்மணி நேரம் தியான நேரம் துவங்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் ஒருவரே, எங்களை மீட்பதற்காக உம்முடைய குமாரனையே நீர் கொடுத்தீர் என்பதை காணுகின்றோம். ஆகதான் யோவான் 3:17 பார்க்கின்றோம், இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் தன் குமாரன் மூலமாக மீட்கவே கடவுள் திருவுளம் கொண்டார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆம் ஆண்டவர், நீர் பலியை விரும்பக்கூடியவர் அல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலேயே நீ விரும்பக்கூடியவராக இருக்கிறீர். சாமி, பலியை நீர் செலுத்தி விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள் என்றால் நாங்கள் அனுதினமும் நாங்கள் பலி செலுத்த வேண்டியவர்களாக இருப்போம். ஆனால் இறைவன் தாமே உம்முடைய குமாரனின் மூலமாக அந்த பலிகள் வேண்டாம், நீங்களே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அன்பை எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறீர். கடவுள் தாமே, இன்றைக்கும் தகப்பனே உலகத்திலே தொற்று நோயின் மூலமாக உயிர் இழந்திருப்போருக்காக, அவர்கள் எழுந்திருக்கிற அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே அவர்களை ஆறுதல் படுத்தும். இந்த காணொலியின் மூலமாக நிகழ்ச்சியை கண்டிருக்கின்ற அனைவரோடும் அன்பின் காரியம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.